கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே தங்கள் கிராமத்தில் தரமற்ற முறையில் சாலை போடப்படுவதாக குற்றம் சாட்டிய இளைஞர்கள் அதற்கு சான்றாக சாலையை பெயர்த்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டனர். இந்த விவகாரம் சர்ச்சையான நிலையில் 7 இளைஞர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. விருதாச்சலம் அடுத்த தெற்கிருப்பு கிராமத்தில் 20 ஆண்டுகளுக்கு பிறகு சாலை போடப்படுகிறது. 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு 43 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தார் சாலை அமைக்கும் பணி கடந்த 8 மாதங்களாக நடைபெற்று வருகிறது. இந்த பணியை இளையராஜா என்ற ஒப்பந்ததாரர் மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை சாலைக்கு தார் ஊற்றிக் கொண்டிருந்த போது அங்கு சென்ற அந்த ஊரை சேர்ந்த இளைஞர்கள் தரமற்ற முறையில் சாலை போடுவதாகவும் இதனால் விரைவில் சாலை பழுதாகும் என்றும் கூறியுள்ளனர். ஒப்பந்ததாரர் இளையராஜாவோடு வாக்குவாதம் ஏற்பட்டு பணி நிறுத்தப்பட்ட நிலையில் மறுநாள் சாலையை கைகளால் பெயர்த்து முகநூல் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் ஒரு சில இளைஞர்கள் பதிவிட்டனர். அரசியம்மன் கோவிலிருந்து தெற்கிருப்புக்கு போகும் சாலை புதிதாக போடப்பட்ட சாலை இது. நல்லா ஒட்டிட்டு இருக்கு, பரவாயில்ல. 5 வருஷம் தாங்க மாட்டேங்குது ரோடு. ஃபினிஷிங்கே இதான், ஃபைனல் ஃபினிஷிங். நீ பல வருஷம் வருவோன்னு பார்த்தேன், ஆனால் போட்ட அன்னைக்கே வந்து பிறந்த அன்னைக்கே போயிட்டியே. உன்னை பல வருஷம் வருவோன்னு தானே நான் உன்ன போட்டேன். இந்நிலையில் தெற்கிருப்பு கிராமத்தைச் சேர்ந்த தங்கராசு, சங்கர், செந்தாமரை உள்ளிட்ட 7 பேர் மீது இளையராஜா புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் கலகம் விளைவித்தல், பொது சொத்துக்களை சேதப்படுத்துதல் உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் ஊமங்கலம் காவல் நிலையத்தினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த மாதிரி எங்கள் மேலே பொய் வழக்கு இது பண்ணுறாங்க. நாங்கள் கேட்டது வந்து எங்களுக்கு நல்ல முறையில் எங்களுக்கு சாலையை நல்ல முறையில் அமைச்சு கொடுங்கன்னு தான் நாங்கள் கேட்டுட்டுருந்துருக்கோம். ஆனால் அவங்க வந்து எங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு நாங்கள் எல்லாருக்கும் நாங்கள் யாராருக்கோ பணம் கொடுத்துருக்கோம், நாங்கள் இருக்கிற பணத்தை வச்சு நாங்கள் இவ்வளோ தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க இது பண்ணாங்க. நாங்கள் அதனால தான் நாங்கள் வந்து இந்த அளவுக்கு நாங்கள் இது பண்ணோம். இதை நாங்கள் எடுத்து வாட்ஸ்அப்லாம் போட்டதால் இது பெரிய அளவில் வந்ததால் இது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது. திரும்பவும் எங்களுக்கு இந்த ரோடு வந்து நல்லா பண்ணி கொடுப்பாங்கன்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. சாலை பணியில் நடந்த தவறுகளை மறைப்பதற்காகவே தங்கள் மீது போலீசார் பொய் வழக்கு போட்டுள்ளதாக தெற்கிருப்பு இளைஞர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பண்ணிட்டு அந்த ரோடை எடுத்து நாங்கள் ஏன் இப்படி போறீங்க கேட்டதால எங்க ஊர் பசங்க, எங்க ஊர் இளைஞர்கள், படித்த இளைஞர்கள் மேல கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களுக்கு. அதாவது ஒரு நடக்கிற தப்பா நாங்கள் தட்டி கேட்டதுக்கு எங்க மேல வழக்கு. இந்த வழக்கை வந்து திரும்ப பெறணும்னு நாங்கள் வந்து கேட்டுக்கொள்கிறோம். அந்த வழக்கை திரும்ப பெறல அப்படின்னா கண்டிப்பா நாங்கள் ஊர் மக்களை பெரட்டி மிகப்பெரிய லெவலில் ஒரு போராட்டம் பண்ண வேண்டியிருக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். தரமான தாரசாலை அமைத்து தர வேண்டும், கிராம இளைஞர்கள் மீது போடப்பட்ட பொய் வழக்கை வாபஸ் பெற வேண்டும் என வலியுறுத்தி உள்ள கிராம மக்கள் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் போராட்டங்களில் ஈடுபடுவோம் என்றும் எச்சரித்துள்ளனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக தெற்கிருப்பு கிராமத்தில் இருந்து செய்தியாளர் பிரேம்.